அனைவருக்கும் வணக்கம். சற்றும் உங்களுடைய முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் 18ஆம் தேதி அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யக்கூடும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்க மஸ்கிப்டா பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 5 நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் குறிப்பாக பேய் மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அடுத்த 3 மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும். குறிப்பாக கடலூர், திருவள்ளூர், தஞ்சை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பால் ஒன்று வெளியாகிறது. தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைய தொடங்கும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நிறைய ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதமானாலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இன்றைய நாட்கள் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.